ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஒன்று வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட், அதுவும் இன்டர்நேஷ்னல் இதுக்கு நம்ம டிபார்ச்சருக்கு இப்போ வந்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2:00 ஃப்ளைட்டு. பட் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு செக்இன் வந்து கொஞ்சம் நிறையா பேகேஜஸ்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் ஃபுல்லாமே வந்துட்டு கிளியர் ஆகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கோம். நமக்கு இப்போது ஒரு ஏர்போர்ட் ரீச் ஆன டைம் பார்த்திங்க அப்படின்னா 10:15. இப்போ நம்ம சென்னையிலேருந்து டிபார்ச்சர், நம்மளோட ஃப்ளைட் பார்த்திங்கன்னா வந்து ஏர் ஃப்ரான்ஸ். நம்மளுக்கு ஆல்ரெடி பேகேஜில் நிறைய இந்த தடவை கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால டவுட்ஸ் இருந்ததுனால பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 3-4 times நாங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டுட்டு கிளியர் பண்ணிவிட்டு தான், டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு தான் நாங்கள்லாம் பேக் பேக் பண்ணோம். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சோமோ பேகேஜ் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு சிரமமுமே இல்லைங்க. அவங்க வந்து நாங்கள் சொன்னது எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பேகேஜ்லாம் எதுவுமே வந்துட்டு அவங்க எந்த ஒரு இதுவுமே பண்ணலை ரொம்பவுமே. அண்ட் கேரியான் வச்சுருந்ததுமே வந்துட்டு பிகாஸ் நாங்கள் நாலு பேர்த்துக்கும் கேரியான் இருக்கோம். ஸோ பிரணவோடது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் அவனோடதையும் கேஷவுக்கும் வச்சுருந்த கேரியான் சுட்கேஸுமே அவங்க வந்துட்டு செக்இன்ல எடுத்துக்கிட்டாங்க. ஸோ தட் எங்களுக்கு கையில் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம் அப்படின் தான் நினச்சோம். பிகாஸ் 10:00 நாங்கள் வந்திருந்தாலுமே பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக இருந்தது. பேகேஜ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே போய் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு நம்ம ஃப்ளைட் டிபார்ச்சர் ஆன இடத்துக்கு நம்ம கேட் டெர்மினலில் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்தோம். பட் நாங்கள் கரெக்டாக ரீச் ஆகும்போதே பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ரையாரிட்டி காலில் எங்களுக்கு பிரணவ் இருந்ததுனால அவன் பேர் சொல்லிவிட்டு நாங்கள் முன்னாடியே வந்துட்டு உள்ளே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நாங்கள் ஒரு படுத்துக்கலாம் அப்படின்லாம் நினச்சோம். பட் ஒன்ஸ் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக இருந்தது. ஃப்ரான்ஸ் தான் வந்து நிறைய ஏதோ கொச்ச கொச்சான ரொம்ப ஒரு ஏர்போர்ட் மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லைங்க, ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தான் இருந்தது சொல்லப்போனால். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ கத்தார் ஆர் எமிரேட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு லெக் ரூம் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது நம்ம முட்டியே வந்துட்டு இடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. அண்ட் ஃபுட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு தான் வந்து ஒரு பெரிய குறை ஆஃப்ரன்ஸ் பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து ஏறிட்டுமே வந்துட்டு ஒரு 2 hours கழித்து தான் ஃபஸ்ட்டு மீலே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்குள்ளே பிரணவ் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இறங்குறக்கும் ஒரு 2 hours முன்னாடி, அதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு தடவை தான் ஸ்நாக் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஃபுட்டு ஆஃப்ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இல்லைங்க. அண்டு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீல் வந்துட்டு இட்லி அண்டு ரவா கேசரி மாதிரி கொடுத்தாங்க. செகண்ட் மீல் வந்துட்டு பாஸ்தாவும் அண்டு மஷ்ரூம் போட்டு, வெஜிடேரியன் அப்படின்னா மஷ்ரூம் பாஸ்தா, நான்வெஜ்னா வந்துட்டு சிக்கன், என்னடா கொடுத்தாங்க, சிக்கன் சாண்ட்விச். சிக்கன் சாண்ட்விச் கிடையாது, ரைஸ் அண்ட் சிக்கன் கறி. ஸோ நான் வெஜிடேரியனுக்கு ரைஸ் அண்ட் சிக்கன் கறி வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போது நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வந்து பாரிஸ் போயிட்டுருக்கோம். பாரிஸில் நம்மளோட ஃபர்ஸ்ட் லே ஓவர். ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சு தான் இப்போ மீல் சாப்பிட்றாங்க. அப்ளை கொடுத்ததை வந்து நாங்களே தான் வச்சுருந்தவங்க எப்படியும் பசங்க எழுந்திரிச்சதுக்கப்புறம். ஏன்னா நாங்கள் வந்து 8:30 வீட்டில் வந்துட்டு நைட் டின்னர் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமே ஃப்ளைட் ஏறினதுமே நான் வந்து மீல் கொடுத்துருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ரொம்ப டைம் ஆனதுனால அவங்கெல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரே இடத்துல உட்காந்துட்டுருக்குறது நம்மளுக்கே பிடிக்காது இல்லைங்களா. சரி பசங்களை கூட்டிகிட்டு கொஞ்சம் முன்னாடி பின்னாடி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம இருந்தது எக்கானமி கிளாஸ். அங்கேயே வந்துட்டு சும்மா ஒரு 3 rounds அடிச்சிருப்போங்க. இப்போ நம்ம ஃப்ளைட் வந்து பாரிஸில் லேண்ட் ஆயிடுச்சுங்க. பாரிஸில் நம்மளுக்கு வந்து 2 hours லே ஓவர் இருக்குது. ஸோ அதே டெர்மினலில் தான் நம்மளுக்கு இன்னொரு கேட்டில் நம்மளோட ஃப்ளைட்டுக்காக நம்ம போக வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாரிஸில் வந்து அட்லாண்டா போகிறோம். இந்த கொரோனாக்காக வந்து வேக்சினேஷன் போட்ட சர்டிஃபிகேட் ஆர் இப்போ ஆர்டிபிசிஆர்க்கு எடுத்த டெஸ்ட் அது எதையுமே வந்துட்டு சென்னையில் கேட்கவே இல்லைங்க. பட் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து வச்சுக்க சொல்லியிருந்தாங்க, அவ்வளோதான். பட் எதுவுமே கேட்கல.
பட் இங்கே மட்டும்தான் பாரிஸ்லேருந்து அட்லாண்டா போகிற அந்த செக்அவுட் பாயிண்ட்டில் மட்டும்தான் வந்துட்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வச்சுருக்கீங்களா எல்லாத்தையுமே எடுத்து காமிக்கவே சொன்னாங்க. அண்ட் வேக்சினேஷனுக்கு நம்மளுக்கு கொடுத்துருந்த அந்த ரெசிப்ட் எல்லாத்தையுமே அவங்க வந்து காமிக்க சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே வந்துட்டு டேட் வைஸ் அவங்க செக் பண்ணிவிட்டு எல்லாமே அடல்ட்டுக்கு தானுங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாருமே பண்ணியிருக்கோமா கரெக்டாக வந்துட்டு ஃபுல் வேக்சினேட்டடா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் வந்து எங்களுக்கு அட்லாண்டாக்கு வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணினாங்க. ஸோ அதனால் இங்கே எங்களுக்கு அந்த 2 hoursன்றது அந்த இதிலே வந்துட்டு கரெக்டாக இருந்தது. ஸோ அண்ட் இந்த ஃப்ளைட்டுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இது ஓகே இருந்தது. இது வந்து டெல்டா ஏர்லைன்ஸ் நார்த் அமெரிக்காவோடது. இது வந்துட்டு ஓகே இருந்தது. இவங்க வந்து உள்ள ஏறினதுமே வந்துட்டு மீல் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்நாக் கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா வந்து மீல் கொடுத்தாங்க. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்துட்டு ரியர் சைடில் ரெண்டு பக்கமே வச்சுருப்பாங்க. நமக்கு இந்த ரெண்டு ஃப்ளைட்டுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு 11 hours அண்ட் 10.5 hours வரைக்கும் ஜேர்னிங்க. ஸோ பசங்க வந்து கொஞ்சம் நடுவில் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா வந்து அவங்க போய் செய்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 6 hours முன்னாடி வரைக்கும் வந்து நல்லா தூங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நம்ம ரூமுக்கு போய் சேர்கிற நேரத்தில் நல்லா படுத்து தூங்கிடுவாங்க அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் நான் நினச்ச மாதிரி நடக்கலை. ஆனாலும் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து கொஞ்சம் நேரம் வந்து தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு லேஓவர் அட்லாண்டாவில் கொஞ்சம் நிறையா இருந்ததுனால பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது யூஎஸோட போர்ட் ஆஃப் என்ட்ரி அட்லாண்டாவில் நிறையா ரூல்ஸ் இருக்குங்க. அதாவது இப்போ நான் யூஎஸ் சிட்டிசன் உள்ளே வரும் யூஎஸ்க்கு அப்படின்னா அவங்க வந்துட்டு சில ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும், என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு வரோம், நம்ம என்ன பர்பஸ்க்காக இங்கே வரோம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ தட் அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக எங்களுக்கு வந்து ஒரு 6 hours வந்து இங்கே இருந்ததுங்க அட்லாண்டா ரீச் ஆனதுக்கப்புறமா. ஸோ அதுக்காக எங்களுக்கு அந்த டைம் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே இருந்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 hours நாங்கள் ஃப்ரீயாக தான் இருந்தோம். எனக்கு நார்மலாகவே வந்து ஃப்ளைட்டில் தூக்கம் வராது, பிகாஸ் உட்காந்துட்டு வர அந்த அதனாலையா என்ன அப்படின்றது தெரியலைங்க. நான் இது வரைக்கும் ரொம்பலாம் தூங்கவே மாட்டேன் ஃப்ளைட்டில், மிஞ்சி போனால் ஒரு 3 hours அவ்வளோதான். ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம போகிறது அட்லாண்டாவிலேருந்து டெக்சாஸ் போகிறோம், அங்கே தான் இப்போ நம்ம இருக்க போகிறோம். இனிமேல் கேஷவுடைய 8th birthday இன்றைக்கி. அப்போது வந்து இவங்க அந்த ஃப்ளைட் அட்டெண்டர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு விஷ் பண்ணினாங்க. ஸோ அது பாருங்கள். அண்ட் அதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. Yeah, we got a special cake. Yeah, this will be a special birthday for you. லேண்ட் ஆனதுக்கப்புறமா இங்கே நம்ம ரூமுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து நல்லா படுத்து தூங்கிட்டோங்க. அப்போ இங்கே டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நாங்கள் ரீச் ஆகும்போது 11 o'clock இருந்துச்சு. எல்லா பேகேஜுமே கலெக்ட் பண்ணிட்டோம், எல்லாமே எங்களுக்கு கிடச்சிடுச்சு அப்போவே. அண்ட் சூப்பர் டயர்டாக இருந்தோம் எல்லாருமே, குழந்தைங்க தூங்கினவங்களும் சரி தூங்காத நானும் சரி. அதனால ரொம்ப நல்லா தூங்கிட்டோம் வந்ததுமே.